அனைவருக்கும் வணக்கம். யாழ் மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே சில விளக்கங்களை தெளிவுபடுத்தல்களை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைப்பாடு ஒன்று ஏற்பட்டதன் காரணமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாட்டிலே தற்சமயம் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் காரணமாக எங்களுடைய செயற்பாடுகளிலே சில தேக்க நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய மக்களுக்கு அறியத்தர வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் வரவு செலவு திட்டத்திலும் சரி, அதைவிட தனியார் நிதி பங்களிப்புகளோடும் சரி நாங்கள் செய்வதற்காக திட்டங்களை தயாரித்து நிதிகளை பெற்றிருந்தோம். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில அபிவிருத்தி திட்டங்கள் என்று சொன்னால், யாழ்ப்பாண நகரின் மத்தியிலே இருக்கின்ற நகர குளத்தினை அழகுபடுத்துவதற்காக நாங்கள் 40 மில்லியன் ரூபாய் நிதி உதவியினை பெற்று அதற்கான திட்டங்களையும் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். மிக அழகாக அந்த சுற்றுப்புறத்தை மாற்றுவதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டது. இருந்தபோதிலும் நாட்டிலே ஏற்பட்டு இருக்கின்ற இந்த பணவீக்கம், கட்டடப் பொருட்களுக்கான விலையேற்றம், கட்டடப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு போன்ற காரணங்களினாலே இந்த வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க முடியாத துர்ப்பாக்கியமான சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று சங்கிலியன் பூங்கா என்று சொல்லப்படுகின்ற கிட்டுப்பூங்காவினை நாங்கள் புனரமைக்கின்ற பணியையும் இந்த ஆண்டிலே செய்வதற்காக எங்களுடைய பாதுகாட்டிலே நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தோம். அதை போன்று பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை இந்த ஆண்டிலே நாங்கள் செய்வதற்காக நாவலர் வீதியை அபிவிருத்தி செய்வதும் அதிலே ஒன்றாக இருந்தது. யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி போன்ற வீதிகளை நாங்கள் அகலப்படுத்தி அவற்றை நவீன வசதிகளோடு மாற்றி அமைக்கின்ற வேலை திட்டமும் இருந்தது. அதே போல் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியிலே இருக்கின்ற வாய்க்கால்களை மூடி பார்க்கிங்காக, வாகன தரிப்பிடமாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையும் நாங்கள் செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகளை செய்திருந்தோம். எல்லா வேலை திட்டங்களையும் துரதிருஷ்டவசமாக ஒத்தி போட வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த அனைத்து வேலை திட்டங்களுக்கும் நிதி மூலங்களும் தயார்படுத்தப்பட்டு விட்டன, திட்ட வரைவுகளும் தயார்படுத்தப்பட்டு விட்டன. வெறும் அங்குரார் பணத்தோடு அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதுதான் மீதியாக இருந்த நிலையிலே துரதிருஷ்டவசமாக அவற்றை தள்ளி போட வேண்டிய அல்லது நாட்டின் நிலைமைகளை பார்க்க வேண்டிய, பார்த்து செயற்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக சொல்லப்போனால், யாழ்ப்பாணம் நகர குளத்தை நாங்கள் அழகுபடுத்துவதற்காக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட திட்டத்தின்படி 40 மில்லியன் ரூபாய் அதுக்கான நிதி ஒதுக்கீடு நமக்கு தயார். ஆனால் இன்றைய பொருளாதார நிலைமையிலே அதை செய்ய போனால் 80 மில்லியன் ரூபாவுக்கு மேலே நாங்கள் செலவிட வேண்டியதாக அமையும். இவ்வாறான ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டம் என்பதால் இந்த எங்களுடைய அபிவிருத்தி பணிகளை துரிதமாக செயற்படுத்த முடியாத நிலைமையில் நாங்கள் ஸ்தம்பித்து போய் நிற்பதை நான் எங்களுடைய மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அதற்காக மாநகர சபையை பொறுத்தருள வேண்டுமென்றும் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகோள் விடுக்கின்றோம்.